சிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். காரைக்குடினாலே நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக ஞாபகம் வரக்கூடிய விஷயம் காரைக்குடி செட்டிநாடு சமையல், காரைக்குடி பலகாரங்கள், அரண்மனை போன்ற வீடுகள். இன்னும் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த வகையில் காரைக்குடியோட ஒரு மிக முக்கிய பாரம்பரியமான ஒரு விஷயம் தான் காரைக்குடி கண்டாங்கி சேலைகள். அந்த காரைக்குடி கண்டாங்கி சேலைகள் எப்படி நெய்யப்படுது, அதாவது கைத்தறி மூலமாக எப்படி நெய்யப்படுது, அதில் என்ன மாதிரியான டிசைன்கள் இருக்குது, இந்த காலகட்டத்திலேயும் காரைக்குடி கண்டாங்கி சேலைகள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதனால் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம காரைக்குடி கைத்தறி நெசவாளர்கள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க, என் பேர் கிருஷ்ணன். நான் ஒரு வீவர், கைத்தறி நெசவாளர். நான் இந்த கைத்தறி தொழிலில் வந்து 15 வயசுலேருந்து தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த கண்டாங்கி சேலையினுடைய அழுத்தத்துக்கும் கெட்டிச்சாயத்துக்கும் நிகரான ஒரு இது வந்து மற்ற ஊர்களில் பண்ணுறதில்ல. அந்த அழுத்தமான நெசவு, கெட்டிச்சாயம், அந்த அழுத்தமான நெசவில் இருக்கிற லைஃப், அந்த யானுடைய ஹேண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இதில் வந்து லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் இந்த கண்டாங்கி சிலை இன்றைக்கு வரைக்கும் பேர் பெற்று இருக்குது. இது இதே தொடர்ந்து செஞ்சோம்னா இன்னமும் பேர் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் தொழில் மாற்றங்கள்லாம் ஏற்படணும். அதுக்கான மாற்றங்கள் பண்ணுறதுக்கு வருங்காலத்தில் வருங்கால சந்ததியர் வந்து அதனுடைய எதை இப்படி விரிவாக்கணும், அந்த தொழிலை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு சிந்தித்து படித்த பிள்ளைகள்லாம் இதில் வந்தாங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். என் பேர் வெங்கட்ராமன். காரைக்குடி கர்நாடகத்தான் ரெண்டு இடத்துலையும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. 3 தலைமுறையாக நாங்கள் செட்டிநாடு கண்டாங்கி சேலை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே இப்போ மாடலை இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியும் நாங்கள் சேலைகள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெயிட்டு கம்மியாக 300 கிராமுக்குள்ள வெயிட், இப்போ உள்ள இளைஞர்கள் கட்டுற மாதிரி சேலை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. சினிமா ஆக்டர்கள், டாக்டர் இவங்கள்லாம் நிறைய நம்ம அந்த டிசைன் ஆர்டர் கொடுத்து என்கிட்ட செஞ்சு வாங்குகிறாங்க. சேலை நல்லாயிருக்கு. என் பேர் வந்து பார்த்திபன். நான் வந்து என் வயசு 31. நான் வந்து இந்த தலைமுறை கைத்தறி நெசவாளர். இப்போ நாங்களாம் எப்படி கைத்தறி பழகணும் அப்படின்னா, இப்போ எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா எல்லாருமே வந்து கைத்தறி நெசவாளர்கள். அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அதை கற்றுக் கொடுத்தாங்க. ஸ்கூல் படிக்கும்போதும் ஸ்கூல் போயிட்டு வரும்போது டெய்லி ஈவினிங் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு நாங்கள் கைத்தறி சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்கள் அப்போருந்தே நெய்வோம். ஏன்னா இப்போ இருக்கிறத விட அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கைத்தறி நெசவாளர்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எல்லாருமே வேலை பார்த்தா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு ஒரு கட்டாயத்தின் பேரில் நாங்களும் வேலை செஞ்சு அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். கைத்தறிதான் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறாங்க. இப்போ என் வயசில் வந்து இப்போ நம்ம காரைக்குடி கண்டாங்கி சில நெய்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் நெய்கிறாங்க. ஸோ இந்த நிலைமை இப்படியே நீடிச்சிச்சுன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் கைத்தறி, அந்த காரைக்குடி கண்டாங்கி நெய்கிறதுக்கு கைத்தறி நெசவாளர்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இது வந்து நம்ம வந்து இதை விடக்கூடாது, நம்ம வந்து வலிமை என்னத்தோட சின்ன வயசுலேருந்து பண்ணது, நம்ம தாத்தா பண்ணது, நம்ம அப்பா பண்ணது, அதை வந்து நம்மளும் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால நாங்களும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது கைத்தறிலன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இது வந்து தாளம்புக்கல், இதுக்கு வந்து நெய்யறதுக்கு வந்து நெசவு கூலி பார்த்தீங்கன்னா 600 ரூபா. இப்போ 600 ரூபா 650 ரூபா நெசவு கூலி வருதுன்னா இந்த சேலை, ஒரு சேலை நெய்யறதுக்கு வந்து 2 நாள்லேருந்து 3 நாள் வர ஆகும். இது நம்ம ஊரில் வந்து ரெட்டை வடை கண்டாங்கின்னு சொல்லுவாங்க. ரெட்டை வடை கண்டாங்கன்னா இப்போ பார்டர் வந்து ரெண்டு பார்டர் வரும். இது ஒரு பார்டர், இது ஒரு பார்டர். இது வந்து எப்படின்னா இதுவும் கோர்வை தான், பட்டு சிலையில் கோர்வை வரும்ல அந்த மாதிரி. இந்த தனி கலராக கொடுத்தாங்கிறது, இந்த இது வந்து தனி கலராக கொடுத்தாங்க. இது முந்தி எல்லாமே நம்ம அந்த செட்டிநாடு, அந்த ஆத்தன்டிக்காக செட்டிநாடு உள்ள கட்டம். இது வந்து செட்டிநாடு பாலும்பழம் கட்டம். இது வந்து எப்படின்னா 80 கவுண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுறது. இது இந்த கலருக்காண்டியே இது ரொம்ப ஃபேமஸ். இந்த பச்சை, மஞ்சள், அந்த ரெட்டு, இந்த 3 கலர் காம்பினேஷன் வர்றதுனாலே, அந்த ஒரு ரீசன்னாலே இந்த சாரி வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ மில்லில் வந்து நூல் காரிக்கம், அதாவது ரா மெட்டீரியல் வாங்கி அதை வந்து ஃபஸ்ட்டு டையிங் பண்ணணும். டையிங் பண்ணதுக்கப்புறம் அது வந்து யானில் வந்து பசை ஏற்றணும். பசை ஏற்றினா தான் அந்த சிங்கிள் யான் வந்து வீவ் பண்ண முடியும். அதாவது சிங்கிள் கவுண்டர் 40 ஆகட்டும் 60 ஆகட்டும் 80 ஆகட்டும் 100 கவுண்ட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சிங்கிள் யானில் அந்த பசை ஏற்றினா தான் வீவ் பண்ண முடியும்.
அந்த பசை ஏற்றி வீ பண்ணணும். அது வீ பண்ணுறதுக்கு முன்னாடி பசை ஏற்றி அதை டப்பா சுற்றி வைண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் வார்பிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் தறியில் கொண்டாந்து போட்டு வீவ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு நூல் அதாவது ரா மெட்டீரியல் வாங்கினோம்னா அங்கேருந்து ஒரு அஞ்சு இடத்துல அந்த யான் ப்ராசஸ் ஆகி ஆறாவது இடத்து ஃபைனலாக வந்து தான் வீவிங்க்கு வரும், தறிக்கு வரும். தறிக்கு வந்தோடனே ஃபுல்லாக வீவர்ஸ் வந்து ஃபுல்லாக வீவ் பண்ணி அதை கட் பண்ணார்னா அப்படியே சேல் பண்ணலாம். அது ரெண்டாவது கிளாத் ப்ராசஸ் கிடையாது, அதாவது துணியை வந்து பதப்படுத்துறது கிடையாது. நம்ம செட்டிநாடு சாரீ எந்த சாரியாக இருந்தாலும் எந்த டிசைனாக இருந்தாலும் அந்த சாரீ நெஞ்சதுக்கப்புறம் ப்ராசஸ் கிடையாது, லூம்லேருந்து கட் பண்ணி அப்படியே சேல்ஸ் தான். அந்தளவுக்கு நான் அந்த திருத்தமாக அந்த ப்ராசஸ்லேயே எல்லா வேலையும் பண்ணி அந்த யானுடைய ஸ்ட்ரென்த்தை எல்லாத்தையும் கூட்டி அந்த இதெல்லாம் கொண்டு வந்துடுவோம். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அது நல்ல பேராக இருக்குது. கிளாத் ப்ராசஸ் இருக்கிறது எதுவுமே இந்த அளவு பேர் வாங்காது. அதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் இது, செட்டிநாடு காட்டன் சாரிக்கு. கண்டாங்கி சேலைனா கனமாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து கரண்ட காலுக்கு தான் கட்டுவாங்க கண்டாங்கி சேலை கொசு வச்சு. இப்போ நாங்கள் அதை வந்து இப்போ அகலத்தை கூட்டி கொஞ்சம் உயரம் 50 இன்ச் வர்ற மாதிரி நாங்கள் பண்ணி இப்போ 5.5 மீட்டரில் தயார் பண்ணுறோம். அது நல்லா பழைய காலத்து மாடலாக இப்போ நல்லா பண்ணிக்கிட்டுருக்கோம். அது விரும்பி எடுக்கிறாங்க. கண்டாங்கி சேலை வந்து டெல்லி, மும்பை, ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்களில் நல்லா அதிகமாக போகுது. சோனியா காந்தி, பிரியங்கா 95-98% கட்டுற சேலை நம்ம கண்டாங்கி சேலை தான். அவங்கள பார்த்தாலே நம்மோட சேலை அதிகமாக போகும். ஆனால் நேரடியாக நாங்கள் பார்த்து கொடுக்க முடியாது, ஆனால் நம்ம சேலை போகுது. இப்போ 7 ஆகஸ்ட் தமிழக முதல்வர் வந்து அரசாங்க அதிகாரியெல்லாம் காட்டன் சேலை கட்டணும் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதில் வந்து கொஞ்சம் நல்ல அரசாங்க அதிகாரியை எங்கிட்ட சேலை நிறையா வாங்குறாங்க. முன்னெல்லாம் 1 சேலை 2 சேலை எடுத்தாங்க, இப்போ அதிகமாக எடுக்கிறாங்க. காட்டன் சேலை உடம்புக்கு நல்லது, தோல் வியாதி இந்த மாதிரிலாம் வராது, நல்லாயிருக்கும். அடிப்படை அந்த என்ன சொல்கிறது ஒரிஜினல் கண்டாங்கி டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்டர் வச்சு நடுவில் வந்து செக்குடு வரும், அதுதான் கண்டாங்கி டிசைன். இப்போ கண்டாங்கி மற்ற சேரீக்கும் நம்ம கண்டாங்கி சிலைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஹைட்டு. நம்ம இந்த காரைக்குடி கண்டாங்கி வந்து 47 இன்ச் ஹைட் இருக்கும். நீங்கள் வேறு எந்த ரகத்துலேயுமே வேறு எந்த ஊர் சேலையிலையுமே அந்தளவுக்கு ஹைட்டு பார்க்க முடியாது. அதே மாதிரி லென்த்து 5.5 மீட்டருங்கிறது கரெக்டான 6 கஜங்கிறது காரைக்குடி கண்டாங்கி சிலையில் தான் 6 கஜம் இருக்கும். ரெண்டாவது இப்போ வந்து அந்த காலத்து அந்த ஆரம்பத்தில் இருந்த இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி நெஞ்ச கண்டாங்கிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கவுண்ட் யான் அதில் நெஞ்சது தான் ஒரிஜினல் அந்த கண்டாங்கி சிலைங்கிறது. இப்போ நெய்கிறது எல்லாமே அந்த கண்டாங்கி சிலையோட திரிவுன்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரிஜினல் கண்டாங்கிங்கிறது இப்போ கொஞ்சம் அந்த திரிவில் தான் நெய்கிறாங்க. இப்போ 60 கவுண்டு அந்த மாதிரி தான் நெய்கிறாங்க. ரெண்டாவது வந்து சாயம் வந்து கண்டாங்கி சிலையோட சாயம் வந்து இவ்வளோ தெளிவாக இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ நம்ம காரைக்குடியை வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து இந்த ஜம்பகத்து வந்து அந்த தண்ணி பஞ்சங்கிறதே கிடையாது. அதனால் நிறைய தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நூலை வந்து ரொம்ப நேரம் ஊற வைப்பாங்க. அது சாயம் வந்து அலசல் நல்லாயிருக்கும். அந்த அலசல் நல்லா இருக்கும்போது சாயம் வந்து கெட்டி சாயமாக இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது சாயமே கலையாது. அந்த அதுதான் ஒரு மெயின் காரணம் அந்த கண்டாங்கி சிலை வந்து ரொம்ப பேர் எடுத்ததுக்கு ரீசன். அதாவது நீளம், அகலம், சாயம், டிசைன் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு பார்டர் நடுவில் செக்குடு. இதுதான் வந்து அந்த ஆரம்பத்தில் கண்டாங்கி சிலைன்னு இருந்தது. இப்போ வந்து எல்லா டிசைன்ஸும் பண்ணுறோம். இப்போ நாங்களே இப்போ இதில் பார்த்திங்கன்னா போச்சம்பள்ளி பார்டர் பண்ணுறோம், வெங்கடகிரி புட்டா பண்ணுறோம். ஆனால் நூலோட அந்த ப்ராசஸ் வந்து அதுதான். டிசைன் சொல்லும்போது இப்போ கண்டாங்கி டிசைன் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ கண்டாங்கியோட ப்ராசஸ் தான் அதோட பேர் காரணம். இது வந்து செட்டிநாடு தாளம்பு போர்வைன்னு டிசைன். இதில் வந்துட்டு இப்போ உடல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செக்கில் வரும். பார்டரில் வந்துட்டு இந்த இது இருக்குல்ல, இது வந்து பிரிண்ட் கிடையாது. தனி ஆக்சுவலாக இப்போ இதிலேருந்து இந்த சைடு வந்து தனி நூல் கோர்த்து வாங்குவாங்க. இப்போ இந்த ஊரா கலர் வந்து தனி நூல் கோர்த்து வாங்குவாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ அந்த பட்டுச்சலையில் போர்வை வரும்ல, அந்த மாதிரியான போர்வை. இது இந்த மெத்தட் ஆஃப் வீவிங் வந்து 3 ரகத்தில் தான் வரும். நம்ம செட்டிநாடு, காஞ்சிபுரம், அப்புறம் கத்வால். காஞ்சிபுரத்தை வந்து பட்டுச்சலையில் போடுவாங்க, நம்ம செட்டிநாடுலேயும் கத்வால்லையும் காட்டன் ஃபியூ காட்டனில் பண்ணுவாங்க. இது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கிற கண்டாங்கி டிசைனு. குறைஞ்சது ஒரு 100 வருஷமாவது இந்த ரகம் இன்னைக்கு வரைக்கும் அதே டிமாண்டோட போயிட்டு இருக்கு. இப்போ கண்டாங்கி சிலைகள் நெய்யறதுல கைத்தறி பவர்லூம்னு இந்த மாதிரி 2 முறை இருக்குங்க. இந்த 2 முறையில் எது நீங்க சிறந்தது இந்த காலத்துக்கும் சரி முன்னாடியும் சரி? அதாவது யானை பதப்படுத்துகிற முறை வந்து கைத்தறியில் தான் அந்த முறை வந்து நல்லா இருக்கும். அதாவது யான் வந்து ஸ்ட்ரென்த் பவர் கூடணும்னா
அந்த மில்லில் ஒரு ஸ்ட்ரென்த் பவர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வீவிங் ஸ்ட்ரென்த் பவர் வேணும்னா ஹேண்ட் ப்ராசஸ் தான், ஸ்ட்ரென்த் பவர் கூடும். பவர் ப்ராசஸில் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் பவர் வந்து யானில் கூடாது. ஸ்ட்ரென்த் பவர் யானில் கூட கூட அந்த கிளாத்தினுடைய லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்கும். வீவிங் முறை ரெண்டுமே ஹேண்ட்லூமுக்கும் பவர்லூமுக்கும் வீவிங் முறை ஒன்றாகவே இருந்தாலும் அந்த ப்ராசஸில் வந்து நிறைய வித்தியாசப்படும். அதில் என்னென்னா அந்த நாலு சேலை மடி போட்டு புல் ஓட்டி அந்த பஞ்சல்லாம் உருட்டி அந்த யானை ஸ்ட்ரென்த்தை கூட்டிடுவோம். அந்த நாங்கள் பண்ணுற ப்ராசஸில் பவர் ப்ராசஸில் அதெல்லாம் வராது. சும்மா யான் வந்து ட்ரம் ரோலில் போய் அது அப்படியே இதாகி தான் வருமே தவிர இந்த உருட்டி கொண்டாடுறது வந்து நம்ம ஹேண்ட்லூம் முறையில் தான் இருக்குது. இது வந்து மற்ற முறையில் வராது. அதனால தான் இந்த கண்டாங்கி சிலைக்கு இவ்வளவு மதிப்பு மரியாதையும் இருக்குது. இப்போ நவீன உலகம் வந்து மாறியிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஆடையோட வடிவங்களும் மாறியிருக்கீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து சேலைகளோட விற்பனை வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கய்யா? அதே மாதிரி இப்போ சேலைகள் விற்பனையில் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நீங்கள் மாற்றங்கள் செஞ்சுருக்கீங்களா, இல்லை மக்கள் வந்து அந்த பழமையே ஒரு புது மாற்றமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி சரிதான். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. இப்போ நிறைய வந்து பழங்காலத்தில் இருந்த அந்த 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சேலை இன்றைக்கு வரைக்கும் விற்றுக்கிட்டே இருக்குது. அதே புது மாடலும் அதில் செய்கிறோம். அதை வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்க, சின்ன வயசு பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த சேலையை வாங்கி அதை டாப்ஸு சுடிதாருக்குள்ள அந்த மெட்டீரியலாக மாற்றி அவங்க தச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் சேரீயா இல்லாமல் வெறும் அப்படியே மெட்டீரியலாக வாங்கி கூட எங்கள்கிட்ட அதை வாங்கி அவங்க வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ நவீன உலகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க தச்சுக்கிறாங்க. ஐயா, கண்டாங்கி சேலையில் பொதுவாக எத்தனை வகைகள் இருக்குது, அதில் எத்தனை டிசைன்கள் இருக்குது? கண்டாங்கி சேலையில் வகைகள் வந்து தாளம்பு, தாளம்பு கோர்வை, வாழைப்பூ. வாழைப்பூ டிசைன்னா கோடு போட்டுக்கலாம், கோடு இருந்தால் வாழைப்பூன்னு சொல்லுவோம். கட்டம் வரும், சின்ன சின்ன மொய் கட்டம் வரும். ஒரு 15 டிசைன் அதில் இருக்குது அந்த கண்டாங்கி சேலை. திருப்பி திருப்பி அதே மாறுபட்டு கலர்கள் மாறுபட்டு டிசைன் மாறுபட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 டிசைனுக்குள்ளேயே வரும் மாறி மாறி. ஐயா, கைத்தறி நெசவாளர்களுக்கு இது வரைக்கும் அரசாங்கத்திலிருந்து எந்தெந்த மாதிரியான உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு? இதுக்கப்புறம் நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்குற கோரிக்கைகள் என்னவாக இருக்கும்? அரசாங்கம் வந்து நெசவாளருக்கு நல்லது தான் பண்ணுறாங்க, அவங்க வந்து தப்பு இல்லை. ஆனால் அந்த சொசைட்டின்னு வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுறாங்க. நாங்களாம் மாஸ்டர் வைவர், எங்களுக்கும் நெசவுகாரங்க இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி தான் கையில் நெஞ்சி உழைச்சி அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் ஒரு ஏர் எடுத்து கூட பார்த்ததில்லை. நாங்கள் வந்து தனியார் மாஸ்டர் வைவர், அதனால் எங்கள் அந்த டிசைன்கள் என்னென்ன செய்யணுமோ மாறுதல் பண்ணணுமோ நாங்கள் உடனே உடனே அதை செய்வோம். அரசாங்கம் வந்து அது இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அரசாங்க அதிகாரியாக போடுவாங்க. அவங்க அது அவங்க கட்டுப்பாட்டிலே இருக்கணும், நம்ம அப்படி பண்ண முடியாது. நம்ம வந்து டிசைன்கள் இப்போ ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட சேலை எடுக்கிறாங்கன்னா ஒரு 10 சேலை எடுத்தாங்கன்னா அடுத்த திருப்பி வந்து அவங்களே எடுக்கும்போது அதே இது காட்டினா எடுக்க மாட்டாங்க. திருப்பி நாங்கள் டிசைன் மாற்றணும். ஒரு 15 நாளைக்கு ஒருக்க நாங்கள் டிசைன் மாற்றிடுவோம். இந்த அரசாங்க அதிகாரிகள்லாம் போட்டாங்கன்னா அவங்க மாற்ற விடமாட்டாங்க, எங்களை செயல்பட விடமாட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து அரசாங்கத்தை இதுவரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்களே இந்த மாஸ்டர்க்கு ஏதாவது நெசவாளருக்கு கொடுக்கணும்னு அவங்க இருந்தால் இந்த நூலுக்கு மானியம் இந்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு இன்னும் உதவியாக. இப்போ டிசைன் வந்து எல்லா டிசைனும் எல்லா ஊர்லேயும் நெய்யலாம். இப்போ செட்டிநாடு டிசைன் இங்கேயும் நெய்யலாம், போச்சம்பள்ளியில் நெய்யலாம், கத்வால் நெய்யலாம். இப்போ கத்வால் டிசைனை இங்கேயும் நெய்யலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சிலையை பார்த்தீங்கன்னா இதில் வந்து போச்சம்பள்ளி பார்டர் வரும். இந்த போச்சம்பள்ளி பார்டர் வருதுன்னா இது வந்து இப்போ கண்டாங்கி சிலைக்கு வந்து வித்தியாசம் என்னென்னா அந்த நூல் ப்ராசஸ் தான். அந்த நூலில் பசை போட்டு உருட்டுவாங்க. அந்த உருட்டும் போது அந்த ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கும். இப்போ என்ன சொல்கிறது, அந்த லைஃப் வந்து ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மற்ற சிலை வந்து ஒரு 1 இயருக்கு உழைக்குதுன்னா நம்ம கண்டாங்கி சிலை வந்து குறைஞ்சது ஒரு 5-6 வருஷத்துக்கு நல்லா உழைக்கும். அது காரணம் என்னென்னா அந்த ஸ்ட்ரென்த், நூலோட ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த யான் ப்ராசஸ்ங்கிறது தான். இப்போ நம்ம கண்டாங்கி வந்து அதே நூலில் வேறு டிசைன்ஸும் போடலாம். இப்போ அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ எவ்வளோ யங்ஸ்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி, அப்போ அவங்க கேட்குற ஃபேன்சி டிசைன்ஸு அந்த மாதிரி மாறி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரிஜினல் கண்டாங்கி டிசைன்கிறது அந்த கட்டம் போட்டது, தாளம்பு கோர்வை, அது அந்த காலத்து உள்ளது. இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து அதாவது இப்போ அந்த பேடுக்கு வந்து ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த ஆரம்ப காலத்தில் வந்து கண்டாங்கி நெய்யும் போது வந்து இந்த டாபி கோல்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி மிஷினில் தான் வந்து நெஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே இப்போ நாங்கள் வந்துட்டு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜக்கார்ட் மிஷின் தான். எப்படின்னா இந்த ஜக்கார்ட் மிஷின் போது நம்ம இந்த மாதிரி லேட்டஸ்ட் டிசைன்ஸ் போடலாம். இப்போ இந்த மயில்,
யானை இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து ஜக்கார்ட் டிசைன்ஸில் ஜக்கார்ட் மிஷின்ஸில் போடணும். இப்போ அந்த மாதிரி கொண்டாந்து இந்த மாதிரி போடணும். இது வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக, அதாவது மெட்டீரியல் வந்து கண்டாங்கி மெட்டீரியல், இந்த பார்டர் டிசைன்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக. கண்டாங்கி சேலைகள் வந்து கைத்தறி அவர்கள் ரெண்டுலேயுமே நெய்யப்படுது ஐயா, ரெண்டோட தரம் வந்து எப்படி இருக்குங்க ஐயா? இப்போ இருக்க சூழ்நிலை கேட்டாக்கல வந்து அது எந்த அளவுக்கு ஒத்து போகுதுங்க, அதாப்பா இருக்குது மக்கள்கிட்ட? இப்போ கைத்தறிங்கிறது வந்து அதுக்கு நிகரானது நம்ம டெக்ஸ்டைல், அதாவது காட்டன் சேலை உற்பத்தியில் கைத்தறி தான் நம்பர் ஒன். கைத்தறியில் செய்கிறது பவர்லூமில் செஞ்சாலும் இந்த தரம் அதில் கிடைக்காது, அது ஒன்று. ரெண்டாவது அதையே பார்த்துருந்தோடனே கைத்தறி நெசவாளர்கள் வந்து ரொம்ப கம்மியாக வர்றாங்க. அது காரணம் என்னென்னா அடிப்படை ஊதியம் கம்மி. ஒரு சேலை வந்து 300 ரூபாய்க்கு சேலை வாங்கி கட்டணும்னு நம்ம கஸ்டமர் நினைக்கிறாங்க, ஆனால் 300 ரூபாய்க்கு கைத்தறியில் சேலை நெஞ்சு விற்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இல்லை, சாதாரணமாக ஒரு பிளெயின் சேரி செஞ்சாவே 300 ரூபா லேபர் தரணும், அதுக்கப்புறம் நூலினுடைய காஸ்ட்டு அதெல்லாம் சேரும்போது நமக்கு 300 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. பவர்லூமில் கொடுத்துடலாம். அதுக்கு என்ன காரணம்னா கைத்தறியில் ஒரு சேலை நெய்யலாம், பவர்லூமில் 5 சேலை நெஞ்சிடலாம். அப்போ அந்தளவுக்கு பவர்லூம் போட்டால் தான் அந்த 300 ரூபா குறைந்த விலையில் கொடுக்க முடியும். அது வந்து பவர்லூமே எல்லோரும் பண்ணுவாங்களான்னு அதுவும் சொல்ல முடியாது. கைத்தறியில் ஆள், அதாவது மேன் பவர் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. வருங்காலத்தில் கைத்தறியெல்லாம் ஒரு பொருட்காட்சியில் தான் பார்க்க முடியுமே தவிர தொழில் பண்ணி பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாருமே கைத்தறிக்கு வரலை. ஆனால் அவங்க ஒரு படித்த பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த புது டெக்னாலஜி உள்ளே கொண்டாந்து வேறு மாதிரி பவர்லூம்லேயே இன்னும் நிறைய இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ அட்வான்டேஜ் என்னென்னமோ சொல்கிறாங்க, எங்களுக்கே புரியலை. அது அந்தளவுக்குலாம் வந்துருச்சு, அதெல்லாம் செய்யலாம். அதுக்கு படித்த பிள்ளைங்க வரணும், அதுக்கு அரசாங்கம்லாம் உதவி பண்ணணும். அந்த மாதிரி வந்தால் இன்னும் நம்ம காரைக்குடி செட்டிநாடு காட்டன் சாரியாவே அதில் போட்டு இன்னும் நல்லா கூட பண்ணலாம். அது நான் வருங்காலத்தில் பிள்ளைங்க தான் அதெல்லாம் முடிவு பண்ணணும். எங்கள் காலத்துக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் நல்லபடியாக.